அண்ணனுக்கு எதிராக திரும்பிய தம்பி வெளியானது பகிர் தகவல். பருப்பு மற்றும் சீனியின் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் நீக்கப்படுகின்றது தடை வெளியானது புதிய அறிவிப்பு. முக்கிய பரீட்சைகளின் திகதிகள் அறிவிப்பு. பஸ்லுக்கு ஆப்பு வைத்த மொட்டு கட்சி எம்பிகள் வெளியானது பகிர் தகவல். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது தனது சகோதரனான முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான அரசியல் செயற்பாடுகளுக்குள் பிரவேசித்துள்ளதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய உறவினருமான உதய வீரதுங்க தெரிவித்துள்ளார். பொதுச்சின பெருமுனவின் அரசியலில் இருந்து அண்மையில் விலகிய பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் கோட்டாபய ராஜபக்ஷவை சந்தித்துள்ளனர். அவர்களுடன் கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவின் அரசியலுக்கு எதிராக செயற்பட மிக தெளிவாக காணக்கூடியதுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சமூக வலைதளம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கொழும்பு புறக்கோட்டை மொத்த சந்தையில் பருப்பு மற்றும் சீனியின் விலை குறைவடைந்துள்ளது. இதற்கமைய கடந்த வாரம் 400 ரூபாவாக நிலவிய 1 கிலோகிராம் பருப்பின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டு 375 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 250 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை 15 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 235 ரூபா என்ற அடிப்படையில் மொத்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் சில பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஷாம்பலப்பிட்டிய அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அழகு சாதன பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் ஏற்றுமதி நோக்கிலான ஆணை உற்பத்தி மூலப்பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்படவுள்ளது. இந்த தடை எதிர்வரும் 2 வாரங்களில் நீக்கப்படவுள்ளது. குறித்த துறைகளின் பணியாளர்களில் தொடர்ந்து முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த தடை நீக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை மற்றும் காப்புத்தர உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படும் திகதி குறித்து கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி தரம் 5 புலமை பரிசல் பரீட்சையை எதிர்வரும் December 18 நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் காப்புத்தர உயர்தர பரீட்சையை அடுத்த வருடம் January 23 முதல் February 17 வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டின் அடுத்தகட்ட நகர்வுக்கு முதல்படியாக அமையும் 22வது திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும். அதற்கு நாம் ஆதரவு வழங்குவோம் என்று ஆளுங்கட்சியின் பிரதான பங்காளியான ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். 22வது திருத்தச் சட்டம் மூலம் மீது நாடாளுமன்றத்தில் இன்று மாலை வாக்கெடுப்பு நடைபெற்றது. 22வது திருத்தச் சட்டம் மூலம் இன்று நிறைவேற்றப்பட வேண்டும். இதனை குழப்பியடிக்க எவருக்கும் இடமளிக்க மாட்டோம் என்று அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். 22வது திருத்தச் சட்ட மூலத்தை பயன்படுத்தி கட்சிக்குள்ளும் அரசுக்குள்ளும் பிளவை ஏற்படுத்துவதற்கு எதிரணிகள் முயற்சித்தன. ஆனால் 22 நிறைவேறும். இதன் மூலம் எதிரணிகளின் கனவு கலைக்கப்படும் என்று மஹிந்தானந்த அளத்கமையே தெரிவித்தார். அண்ணனுக்கு எதிராக திரும்பிய தம்பி வெளியானது பகிர் தகவல். பருப்பு மற்றும் சீனியின் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் நீக்கப்படுகின்றது தடை வெளியானது புதிய அறிவிப்பு. முக்கிய பரீட்சைகளின் திகதிகள் அறிவிப்பு. பஸ்லுக்கு ஆப்பு வைத்த மொட்டு கட்சி எம்பிகள் வெளியானது பகிர் தகவல்.